வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். மனவாய் சப்ஸ்கிரைப்லாம் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி போர்க்குடி படத்தோட ட்ரெய்லர். இந்த போர்க்குடி படத்தோட ட்ரெய்லரில் பல அதிரடியான வசனங்களோட வெளியாகியிருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர். ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணதும் இப்போவும் எங்களை அப்படியே தான் வச்சுருக்காங்க, இப்போவும் எங்களை அடிமையாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிற வசனத்தோட ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து வர்ற வசனம் தான் பக்கா மாஸ், அதாவது கிருஷ்ணசாமி அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த வசனம். ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு நல்லா வாழ்கிற ஒரு கிராமத்தில் தேவையில்லாத சில விஷக்கிருமிகள் புகுந்து கிராமத்து இளைஞர்களை படாத பாடுபடுத்துகிற மாதிரி தான் ட்ரெய்லர் இருக்குது. அடுத்த வசனம் அதோட அதிரடியாக இருக்குது. அதாவது நாட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு எந்த போர்க்குடி வம்சத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரணும் ஒரு வசனம். பாடல் காட்சி வருது, காதல் காட்சிகளும் இந்த படத்தில் வருது. ஸோ படத்தில் ஒரு காதலும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அடுத்து ட்ரெய்லரோட எண்டிங்கில் வர்ற அந்த வசனம், ஜாதிக்கு ஒரு சட்டம் வச்சுக்கிட்டு சமூக நீதி பேசுகிறாங்க, சமூக நீதி முட்டா பசங்க. அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வசனம் இருக்கிறதுலே ஒரு பளிர் வசனம் சொல்லலாம். அதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நேர்மையான அதிகாரி முன்னாடி பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி, உன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உன்னோட திமுறை விட என் ஜாதி பவரை நான் காட்டுறேன் அப்படின்ட்டு பேசக்கூடிய அந்த வசனமும் இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர்லேயே இருக்குது. ட்ரெய்லர்லேயே இவ்வளவு அதிரடியான வசனங்களை வைத்திருக்கக்கூடிய இயக்குனர் ஆறு பால அண்ணன் அவர்கள், குறிப்பாக கிருஷ்ணசாமி அண்ணன் சொன்ன மாதிரி பல திரைப்படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த படத்துக்கு இந்த வசனத்துக்கு என்ன செய்ய போகிறார், விளம்பரப்படுத்துவார் அந்த படத்தையும். போர்க்குடி படத்தோட ட்ரெய்லர் சமூக வலைத்தளங்களில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க உடனே போய் போர்க்குடி படத்தோட ட்ரெய்லரை பார்த்துருங்க. பார்த்துட்டு படம் வெளியான திரையரங்கில் போய் போர்க்குடி படத்தை பாருங்கள். நன்றி. இன்னும் நம்ம மன்னன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. ஜெய்ஹிந்த்.